இன்றைக்கி நம்ம சோளம் மாவு முறுக்கு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம அரிசி பொட்டுக்கடலை அது மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி புதுசாக வந்து சோளம் மாவில் நம்ம வந்து பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சோளம் மாவு 2 கப், தேவையான உப்பு, ஓமம் இது 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எள்ளு, மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தண்ணி தேவையான அளவு, பொரிக்க எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முறுக்கச்சு வந்து நான் ப்ரெஷர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், எள், உப்பு, ஓமம் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலாம். இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும், அதனால தான். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நல்லா கெட்டியாக பிசையணும், நல்லா டோ வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ நம்ம மாவு எல்லாம் பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து முறுக்காய்ச்சியில் வந்து நம்ம வந்து இந்த மாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது போல் ஒரு கரண்டி எடுத்து இந்த கரண்டியில் வந்து எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க. ஆயில் சூடாகிடுச்சாலும் ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முறுக்கு போட்டுடலாம். இப்போ எண்ணெயில் வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டேன் ஃபுல்லாக. இதை வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம். சோளமாவும் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டாக இருக்குது, நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.